மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் யோகேஸ்வரி. இந்த ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெடிக்யூர் பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான மக்கள்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless thoughts. First warm water எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துட்டால் போதும். ஷாம்பு போட்டுட்டு உங்களுக்கு ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சுட்ருங்க. புழிஞ்சுட்டு அந்த சக்கை வந்து நீங்கள் அந்த ஹாட் வாட்டர்லேயே போட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா கலந்து அது ரெண்டு பக்கத்தையும் ஹாஃப் பழம், இப்போ ஒரு பழத்தான் ரெண்டாக விட்டுருவோம்னா அந்த ஹாஃப் பழம் இன்னொரு ஹாஃப் பழத்தையும் புழிஞ்சுக்கோங்க. புழிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கை நல்லா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் நல்லா ஓம் வாட்டரில் தேய்ச்சிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழம் இருக்குதுல்ல, அதை வந்து நீங்கள் அந்த அந்த இடையிலெல்லாம் இருக்கிற அதெல்லாம் நல்லா தேய்க்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு பாக்டீரியா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, வெள்ளை ஹட்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வர ஆரம்பிக்கும். இது நல்லா தேய்ச்சிருந்தோம். தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த எனக்கு கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்கவே ஓம் வாட்டர் கொதிக்க விட்டுட்ட தண்ணியை, அதனால எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால கொஞ்சம் கையை விட்டு விட்டு எடுத்துருக்குறேன். அந்த நெகம் இருக்குதுல்ல, அந்த நெகத்தில் தான் அழுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நெகத்தை மட்டும் நல்லா அந்த வாஷ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேண்டெல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஹேண்டு நெயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து இது வரும், அழுக்கெல்லாம் வெளியில் வரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓகே, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 10 நிமிஷம் ஆகிருக்கும். அந்த லெமன் மறுபடியும் அந்த இடையில அந்த இது அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு லெமன் அந்த இது மீதம் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா அதில் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்படியே கை வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கை வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் வாஷ் பண்ணுறத விட நீங்கள் அதில் கையை ஒரு
டாட்டா, பை பை, சி யூ.